இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியருக்கு உண்டான ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டிப்ளமோ படிச்சவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாப் இருக்கும் பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து ரயில்வே துறையில வந்து உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். ரயில்வே துறையில செப்பரேட்டா வந்து ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பில இருந்து ஜூனியர் இன்ஜினியர் கண்டக்ட் பண்ணுவாங்க. தவிர்த்து வந்து எஸ்எஸ்சில இருந்தும் ஜூனியர் இன்ஜினியர் வேகன்சி எல்லாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு 35,000 மேல வந்து சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துக்காங்க. இது வந்து பாஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் வந்து பழைய இயர் க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க அடுத்தடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலே இதுல வந்து நீங்க பாஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா கேட்ட க்வெஸ்டினே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 10 வரைய கண்டக்ட் பண்ண அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே இதுல நீங்க பாஸ் பண்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் வந்து கேட்டிருப்பாங்க. டிப்ளமோ படிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சவங்களும் வந்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2/9/2022 நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் யாரு கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 சொல்லியிருக்காங்க. இந்த 100 நீங்க ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் கட்டிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரைய சில போஸ்ட்டுக்கு வந்து 30 வரை இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம், சில போஸ்ட்டுக்கு 32 வரை இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பா நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த போஸ்ட்டை பொறுத்து அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க, அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏபிசிடி ஆப்ஷன் கொடுத்து வந்து நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. பட் நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் எழுதுற மாதிரி எழுதணும், அவங்க கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இரண்டு விதமான எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துச்சு அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்ல, ஃப்ரீயா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட், பிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள், எக்ஸர்விஸ்மேன் இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாவே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். தமிழ்நாட்டில் மதுரை, சென்னை, கோவை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதனால வந்து ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. பெண்களும் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி இந்த ஜாப்லாம் போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுனா வாய்ப்புகளும் இருக்கும். எந்தெந்த இடங்களில் வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2/9/2021 அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் காமில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும். அதில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதே பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.